அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு விக்டோரியா அசரென்கா மற்றும் நவோமி ஒசாகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இன்று அதிகாலை நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் பெலாரஸ் வீராங்கனையான விக்டோரியா அசரென்கா முன்னணி ஆட்டக்காரரான அமெரிக்காவின் செரினா வில்லியம்ஸை 1-6, 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். இதன் மூலம் செரினா வில்லியம்ஸ் தனது 24வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை சொந்த மண்ணில் வெல்லும் வாய்ப்பு பறிபோனது. மற்றொரு அரையிறுதியில் ஜப்பானின் நவோமி ஒசாகா அமெரிக்காவின் ஜெனிஃபர் ஃபிராடியை 7-6, 3-6, 6-3 என்ற செட் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இதன் மூலம் நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் விக்டோரியா அசரென்காவும் நவோமி ஒசாகாவும் மோதவுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.